ஹாய் கைஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் பொதுவாக ஸ்க்ரீன் லாக் வந்து ஒரு பேட்டர் லாக் போட்டிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா பின் லாக் வந்து போட்டிருப்பீங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இல்லையா? ஸோ யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் லாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த நம்மளோட வீடியோஸ்க்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு 5000 லைக்ஸ் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்ஸில் நைஸ் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அந்த சில பெர்மிஷன்ஸ்க்கு அலோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அலோன்றதை கிளிக் பண்ணுங்கள், எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துடுங்க. அகைன் வந்து இன்னொரு பெர்மிஷன் வந்து கேட்கும், அந்த பெர்மிஷனுக்கும் அலோ கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு 2-4 இடத்துல வந்து டச் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபோட்டோவில் எங்கெங்கே டச் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட பேட்டர்ன், ஓகேங்களா? அது ஒரு ஸ்க்ரீன் லாக்கு அதுதான். ஸோ நம்ம 3 இடத்துல டச் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான இடத்துல டச் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஃபினிஷ்ன்றதை கிளிக் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் மறந்துட்டீங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு பின் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் டச் பாஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் உங்களோட மொபைலில் யாராவது எடுத்து ஸ்க்ரீன் லாக் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க, எங்கேயோ டச் பண்ணி பார்ப்பாங்க, ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு தான் வரும். ஸோ நம்மக்கிட்ட தான் ஃபைனலாக மொபைல் வரும்போது ஈஸியாக நம்ம எங்கெங்கே டச் பண்ணமோ அந்த இடத்துல கரெக்டாக டச் பண்ணால் அந்த ஸ்க்ரீன் லாக் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்ததுன்னு வச்சுங்க. ஸோ கரெக்டாக 3 இடத்துல டச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் லாக் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இதை மாதிரி உங்களோட மொபைலில் இருக்க வீடியோஸ் ஆகட்டும், இமேஜஸ் ஆகட்டும், ஆப்ஸ் ஆகட்டும், யார் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் லாக் மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாதாதீங்க, கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.